நண்பர்களே, பிப்ரவரி 14, 2019 ஜம்மு காஷ்மீர் நடந்த ஒரு போர், புல்வாமா அட்டாக். நியர்லி நம்ம 40 soldiers வந்து பாகிஸ்தான் சூசைட் பாம்பரால் கொல்லப்பட்ட விஷயம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றியான விஷயங்கள் நான் முன்னாடியே பேசணுன்ற எண்ணத்தில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். பட் எமோஷ்னலாக நான் அந்த வீடியோஸ் பார்க்கும்போதும் அவங்க பற்றி இந்த நியூஸ்லாம் கேள்விப்படும் போதும் அந்த சூசைட் பாம்பர்ஸ் அவங்க இறந்து போன பிறகு அந்த பெட்டிக்குள்ளே வந்து எந்தெந்த உடல்கள் யார் யாருக்குள்ளதுன்னு தெரியாமல் அஞ்சலி செலுத்தும் போது வச்சிருந்ததும் பற்றி நான் பார்க்கும்போது இந்த வீடியோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சிதான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலை. மீன்ஸ் ஆஃப் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் உணர்ச்சிகரமாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்ன, யூஎஸ் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக பொய்யா? மொசாட் அசார் இவன் யார், இவன் எதுக்கு இந்த புல்வாமா அட்டாக் ஸ்டார்ட் பண்ணான், சைனீஸ் கவர்மெண்ட்கான வரவேற்பு என்ன, மீன்ஸ் ஆஃப் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, எதுவும் சர்டைனாக என்ன சொல்ல வர்றாங்கன்ற விஷயம், இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு இதுக்காக, மீன்ஸ் ஆஃப் ஸ்டெப் எடுக்காமலாம் இல்லை என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புல்வாமா அட்டாக் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொசாத் அசார். ஸோ இவன் யாருன்னா காஷ்மீரில் ஒரு தீவிரவாத கும்பலின் தலைவர். ஸோ தலைவன், அவனுக்கு மரியாதை கொடுக்கறதோ அவன் தலைவன் அவ்வளோதான். ஸோ மீன்ஸ் ஆஃப் அங்கே அவன் தலைவனாக இருக்கட்டும், இந்தியாவில் இந்தியா யூஎஸ் யூகே இவங்கெல்லாம் வந்து அவனை வந்து ஒரு குளோபல் டெரரிஸ்ட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. அவன் எங்கேயும் மூவ் ஆகிற அளவுக்கு பேன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ளலை. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ போர் புரியுது யார் மேலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேலே. நிறைய பேர் சொல்லப்படுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கிற ஒரு தீவிரவாத கும்பல் தானே நம்ம இந்தியாவை தாக்கியிருக்கு. ஸோ நம்ம எதுக்கு பாகிஸ்தான் மேலே போர் புரியணும்னு கேட்டால் அப்படின்னா, அந்த மொசாத் அசார்ன்றவனை வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்மளை தாக்கின ஒரு தீவிரவாதியை ஒரு நாடு சப்போர்ட் பண்ணும்போது அந்த நாடு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால தான் நம்ம பாகிஸ்தானாக வன்மையாக இந்த இதில் வந்து நம்ம வந்து மீன்ஸ் ஆஃப் நம்ம நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டோம். அவங்க அதுக்கான விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணாத ஒரே காரணத்தினால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் மேலே லீகலாகவும் நம்ம வந்து இந்த போர் புரிய போகிறோம். ஸோ அதுக்கான ஃப்ரீ ஹேண்ட் பவரை தான் மோடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இராணுவத்தை கொடுத்துருக்கு. ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னா என்னன்னு பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இராணுவத்துக்கு சில லாஸ்லாம் உண்டு. இந்த மாதிரி ஒரு போர் கருவிகளை பயன்படுத்துறதுக்கும் ஒரு போர் யுக்திகளை பயன்படுத்துறதுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீடம் இந்த வாரில் வந்து நீங்கள் என்ன போர்க்கருவிகளையும் என்ன போர் திறன்களையும் பயன்படுத்தலாம், எவ்வளோ சோல்ஜர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஆக்டை தான் வந்து மோடி வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தில். ஸோ இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஆக்ட் அப்படின்றத பிபின் ராவத் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். பிபின் ராவத் யார்னா இப்போ உள்ள ஆர்மி ஜென்ரல். ஸோ அவரோட டீமை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு தயார் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான போர் யுக்திகளை வந்து அவங்க வந்து ஒன் பை ஒன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் சைட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச வரவேற்பு என்ன அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக நேரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்ன யூஎஸ் கவர்மெண்ட், மீன்ஸ் ஆஃப் நாங்கள் துணை நிற்போம்னு சொன்ன யூஎஸ் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக நாங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ட்விட்டர் பேஜில் அவங்க போஸ்ட் பண்ண விஷயத்தை தான் நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அஃபிஷியல் ஜான் பால்டன் சொன்ன விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ குளோபல் டெரரிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற பாகிஸ்தான் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் துணை நிற்போன்ற விஷயத்தையும் இல்லாமல் போரில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் போர்க்கருவிகள் அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவங்க சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறோன்றதை யூஎஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக அவங்களோட பேஜ்லையும் சரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சரி பேசி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஜெர்மனி ஆகட்டும் அது ஃப்ரான்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சைடில் சப்போர்ட்ன்றது இப்படி இருக்கும்போது சைனீஸ் கவர்மெண்ட் ஏன் இன்னும் அமைதியாக இருக்குது, மேபி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ வரைக்கும் மொசாத் அசார்ன்றவனை எதிர்த்து சைனீஸ் கவர்மெண்ட் எதுவுமே பேசலை. இருந்தாலும் 40 soldiers இறந்ததுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் பண்ண முடியாதனால பெயின்ஃபுல்லாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற கேள்விக்கு இன்னமும் சைனீஸ் கவர்மெண்ட் மௌனமாக தான் இருக்குது. மேபி சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பாக கேட்டால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தான். எப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி வார் புரியறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து போர்க்கருவிகள் போர் விமானங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்டர்ஸில் அவங்கவுங்க பார்டரை வந்து இன்னும் வலுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் இப்போ வரைக்கும் 2 மணி நேரம் மீன்ஸ் ஆஃப் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சரி இன்றைக்கி காலையிலையும் சரி போர் விமானங்கள் மூலமாக வந்து போர் பயிற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. பிபின் ராவத் தலைமையில் வந்து கீழே மீன்ஸ் ஆஃப் பூமியிலிருந்து விமானத்தில் ஆகாயத்தில் பறக்கிற விமானத்தை கூட ஈஸியாக துல்லியமாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு போர்க்கருவிகளை நம்மளோட வீரர்கள் வந்து ஒன் பை ஒன் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விமானப்படைகள் என்ன பண்ணுதுன்னா, ஆன் திவே மீன்ஸ் ஆஃப் விமானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே அவங்களோட நாட்டில் வந்து போர் பண்ணும்போது போர் புரியும் போது பாம் வந்து பிளாஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு துல்லியமாக ராஜஸ்தானில் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து போர் புரியறதுக்கான யுக்திகளை வந்து மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் சைடாக இப்படி போயிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஐலேருந்து என்ன ஒரு இன்னொரு நியூஸ் என்னென்னா, யூஎஸ் ஐலேருந்து உள்ள அம்பாசிடர்ஸ் வந்து பாகிஸ்தானில் யார் இருக்க வேணாம், யூஎஸில் வந்து யாரும் பாகிஸ்தானுக்கு ஒரு சுற்றுப்பயணமாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வந்துருங்க, ஒரு போர்க்களம் மேபி நடக்கலாம் அப்படின்றது வந்து மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அங்கேருந்து அவங்களோட மக்களை சேவ் பண்ணிட்டாங்க. நம்மளோட அஜய் பிசாரி மீன்ஸ் ஆஃப் யார் அப்படின்னா
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் பேசுகிற ஒரு தூதுவர்னு சொல்லுவாங்க, அம்பாசிடர் சொல்லுவாங்க, அவங்களையும் நம்ம வந்து டெல்லி திரும்ப டெல்லி வர சொல்லிட்டோம். ஸோ டெல்லி மீட்டிங்கில் நடந்த விஷயங்களை பற்றி நம்மளுக்கு யாருக்கு தெரியாது, சீக்கிரட்டாக வச்சிருப்பாங்க, ஆர்மி ஜென்ரல் கலந்துகிட்டதும் சரி, மோடி பேசுறதும் சரி. ஸோ ஒன் பை ஒன்னாக புல்வாமா அட்டாக்குக்கு நம்மளோட குவஸ்டின் என்னென்னா, 40 பேர் இறந்துட்டாங்க, ஸோ இதுக்கான என்ன பண்ண போகிறோன்றது மக்கள் மனசில் டெய்லி உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது 40 பேர்னு சொல்கிறத 41 இறந்து போனது சத்யஜித் சிங். நேற்று காலையில் அங்கே உள்ள ஒரு இடத்த ஆய்வு பண்ணும்போது ஒரு குழியில் கிடந்த ஒரு பாம், அது மீன்ஸ் ஆஃப் ஒரு குழி இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது அதில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. இது எப்படி கருதுறாங்கன்னா, பாகிஸ்தான் எல்லை தாண்டி வந்து பாமை வந்து பதுக்கி வச்சிருக்கலாம் இந்தியனோட பார்டரில், மேபி இது ஒரு அட்டாக் வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி 41 பேரை நம்ம இழந்துட்டோம். இது ஒரு பெரிய இழப்பு தான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபைட் பண்ணும்போது அவங்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம முடிக்கிறோன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மீம்ஸில் பார்த்துருப்பீங்க, 3 இந்த 4 அந்த போர் நடந்துகிட்டு இருக்குது, ஜம்மு காஷ்மீர் காஷ்மீருக்காகவும் சரி அப்படின்னு. காஷ்மீரில் ஒரு செட் ஆஃப் ஒரு தீவிரவாதி கும்பல் வந்து ஒரு இந்தியான்ற ஒரு பெரிய நாடை அட்டாக் பண்ணும்போது, இந்தியான்ற ஒரு பெரிய நாடு இவ்வளோ பலம் கொண்டு ஏன் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் கொடுக்கும். நம்மளோட ஆர்மியோட அடி ஒன்று எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக போர்க்கடத்தில் பார்க்க தான் போகிறோம். இப்படி ஒரு மீன்ஸ் ஆஃப் ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி, பெரிய பெரிய இடத்துல கிரிக்கெட்டர்ஸ் ஒவ்வொருத்தங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பொறுத்தது போதும் போர்க்களம் காணுவோம் அப்படின்னு. அந்த போர்க்களத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் எப்படி நம்ம 40 பேர் இறந்து கண்ணீர் விடுறீங்களோ அதே மாதிரி ப்ரூட்டல் அட்டாக் பாகிஸ்தான் நோக்கி கண்டிப்பாக இருக்குன்றத நான் வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்படி முடிக்கிறதுன்னு சத்தியமாக இன்ன வரைக்கும் ஒரு கன்க்ளூஷன் நம்ம தான் முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இதோட இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணோம், பாகிஸ்தானில் நடந்த ஒரு போரை பற்றியும், பாகிஸ்தானில் இறந்து போனவங்களை பற்றியும், இங்கே ஆர்மி பீப்புள்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை பற்றியும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஜெய்ஹிந்த்.